கடைக்கு போலாம் வாங்க. என்ன சம்மந்தமே இல்லாம இந்த இடத்துல நின்னுட்டு கடைக்கு போலாம் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறேன் நினைக்கிறீங்களா? அது ஒண்ணும் இல்லைங்க, நம்மளோட நிகழ்ச்சியோட டைட்டிலே வந்து கடைக்கு போலாம் வாங்க அப்படின்றதுதான். சோ நம்ம எம்என் டிவி வழங்கும் கடைக்கு போலாம் நிகழ்ச்சியில வந்து இன்னைக்கு நம்ம எந்த கடைக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, உங்களுக்கு பின்னாடியே தெரியுது பாருங்க, டிஎன்எஸ் கம்ப்யூட்டர்ஸ் தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ டிஎன்எஸ் கம்ப்யூட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்றத பாத்தீங்கன்னா, நேதாஜி ரோடு பழைய கணேஷா தியேட்டர் பக்கத்துல கணேஷா காம்ப்ளெக்ஸ்ல தான் அமைஞ்சிருக்கு. இதோட ஸ்பெசிபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு மெயினான ஒரு விஷயம் சொல்லணும் என்ன அப்படின்னா, இது வந்து ரோட் பாயிண்ட்லயே வந்து அமைஞ்சிருக்கிற ஒரு ஷாப்னே சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த பக்கம் வந்து டைட்டான், இந்த பக்கம் வந்து அதியமான் ஸ்கூல். அதியமான் ஸ்கூல் வந்து தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. சோ அதனால வந்து நமக்கு இந்த கடை வந்து தெரியல, அட்ரஸ் வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற ஒரு தடுமாற்றம் வந்து யாருக்குமே இருக்காது. சோ ரோட் பாயிண்ட்ல இருக்கிற ஒரு கடை டிஎன்எஸ் கம்ப்யூட்டர்ஸ்ல என்ன நமக்கு கிடைக்குது அப்படின்னு போது, இதுல வந்து கம்ப்யூட்டர் வந்து சேல்ஸ் அண்ட் சர்வீசஸ் ரெண்டுமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் இதுல என்னென்ன இருக்கு, நமக்கு தேவையான பொருட்கள் இங்க என்னென்ன கிடைக்கும் அப்படின்றத வந்து நம்ம உள்ள போய் பார்க்கலாமா? லெட்ஸ் கோ. நம்ம இப்போ டிஎன்எஸ் கம்ப்யூட்டர்ஸ் கடைக்குள்ள வந்தாச்சு. இந்த கடையில நான் ஏற்கனவே சொன்னதுதான், சேல்ஸ் அண்ட் சர்வீசஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கடைக்குள்ள வந்த உடனே பாத்தீங்களா, எல்லா வெரைட்டிஸுமே இருக்கு, எல்லா ப்ராடக்ட்ஸுமே இருக்கு. ஸோ எல்லா விஷயங்களும் வந்து நமக்கு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நமக்கு என்னென்ன தேவை அப்படின்றதையும் வந்துட்டு இந்த ஷோ மூலியமா வந்துட்டு உங்களுக்கும் வந்து தெரிஞ்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத நம்புறேன். ஓகே, இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம டிஎன்எஸ் கம்ப்யூட்டர்ஸுடைய மேனேஜர் சார் கிட்ட நம்ம பேசலாம். அவங்க கிட்ட சில விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஓகே சார், இப்போ வந்து டிஎன்எஸ் கம்ப்யூட்டர்ஸ் உடைய மேனேஜர் வந்து நீங்க தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் எவ்வளோ இயராக ஒர்க் பண்ணுறீங்க அண்ட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. நான் இந்த ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா 7 இயர்ஸாக இருக்கேன். தருமபுரியில் கடை ஓப்பன் பண்ணி 2 இயர்ஸ் ஆகுதுங்க. நம்மளுடைய ஹெட் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்கு. அங்கேருந்து பிரான்ச்சஸ் இங்கே தருமபுரி ஓப்பன் பண்ணி 2 இயர்ஸ் ஆகிட்டு, இங்கே 2 இயர்ஸாக ஒர்க் பண்ணிருக்கிறேன். தருமபுரி பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணி 2 இயர்ஸாக இங்கே ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ உங்களுடைய அனுபவம் இங்கே எப்படி இருக்குது, அதாவது பெங்களூருக்கும் இங்கேக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றது சொல்லுங்கள். பெங்களூரும் தருமபுரி பார்த்தீங்கன்னா, தருமபுரி பீப்புள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. கம்ப்யூட்டர் நாலேஜ் இல்லாதவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபுல்ஃபுல்லாக கொடுத்துட்ருக்கோம் சிஸ்டம். ஸ்டார்டிங் 7000 கொடுத்துட்ருக்கோம். ஓகே, இப்போ கம்ப்யூட்டர் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ நம்ம டிஎன்எஸ் கம்ப்யூட்டர்ஸில் நீங்கள் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து இங்கே சேல் பண்ணிட்டுருக்கீங்க? கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா லேப்டாப்ஸு, கம்ப்யூட்டர்ஸு, A to Z எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். கம்ப்யூட்டர் அக்சசரிஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். பேசிக்காகவே கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி சிஸ்டம் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். பேசிக்காக எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே சார், சூப்பர். இப்போ லேப்டாப் அப்படின்னு சொன்னீங்க இல்லைங்களா, லேப்டாப்பில் என்னென்ன மாடல்ஸ் இருக்குது, அதனுடைய ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்றதையும் கொஞ்சம். லேப்டாப்பை பார்த்தீங்கன்னா ஆசர், லெனோவோ, டெல், HP எல்லாமே நம்மகிட்ட இருக்கும். ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்லாம் கிடைக்கும். எல்லாமே நம்ம டைரெக்டாக பெங்களூர்லேருந்து எடுக்கிறதுனால பெங்களூர் ப்ரைஸ்லேருந்து அப்படியே கொடுக்குறோம், மார்க்கெட் ரேட்டு கொடுக்குறோம் பெங்களூர் ப்ரைஸ்க்கு. இப்போ வந்துட்டு இப்போ மற்ற கடைக்கும் இந்த கடைக்கும் வந்துட்டு கம்பேர் பண்ணும்போது நீங்கள் என்ன ஸ்பெசிஃபிக்காக பண்ணுறீங்க, அதாவது என்ன ஸ்பெஷலாக கொடுக்குறீங்க ஆஃபர் மாதிரி? இப்போ பெங்களூர் ப்ரைஸுக்கும் தமிழ்நாடு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1000-2000 கம்மியாக இருக்கும். நாங்கள் பெங்களூர் ப்ரைஸ்க்கே டைரெக்டாக டீலர் கொடுக்குற ப்ரைஸ்க்கே கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபை கொடுத்துட்ருக்கோம். கிட்டத்தட்ட வந்து ஹோல்சேலர்ஸ் மாதிரின்னு சொல்கிறீங்க. இப்போ சார் சொன்ன மாதிரி பெங்களூர்ல இருந்து தான் வந்துட்டு பெங்களூர்ல என்ன ரேட் இருக்கோ அந்த ரேட் வந்து நாங்க இங்க வந்து ப்ரொவைட் பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க. சோ இது ரொம்ப உண்மையிலே வந்து ஒரு ரொம்ப நல்ல விஷயம் இல்லைங்களா? அதாவது நமக்கு ஒரு இடத்துல வந்து ஒரு பொருள் நம்ம வாங்குறோம் அப்படின்னா ரீட்டைல் ஷாப்ல நமக்கு அந்த ரேட் ரொம்ப அதிகமா தெரியும். அப்படி இருக்கும் போது நம்ம எங்க போவோம், டேரக்டா பெங்களூர் தான் போவோம். சோ பெங்களூரே வந்து நம்மள தேடி இங்க வந்திருக்குன்றது அது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். சோ அதனால வந்துட்டு நீங்க கண்டிப்பா டிஎன்எஸ் கம்ப்யூட்டர்ஸ்க்கு வரணும், வந்து விசிட் பண்ணி பாருங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நமக்கு எல்லாமே வந்து ரொம்ப அஃபோர்டபுள் பிரைஸ்ல கிடைக்குது. சோ என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இங்க இருக்கு அண்ட் அதோட மாடல் என்னன்றத வந்துட்டு கண்டினியூவா பார்க்கலாம். அப்பதான் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும், எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு லேப்டாப் பார்க்க தான் வந்திருக்காங்க. பட் அவங்க இது வரைக்குமே வந்து ஒரு 2-3 ப்ராடக்ட்டை பார்த்தாங்க. ஆனால் பார்த்த ப்ராடக்ட்ஸை வந்துட்டு எதுக்குமே வந்துட்டு இங்கே டிஎன்எஸ் கம்ப்யூட்டர்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க முகம் சுழிச்சிக்கிட்டோ இல்லை வந்துட்டு எதுவும் காட்ட மாட்டேன் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணல. எல்லா ப்ராடக்ட்டுக்குமே வந்து பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே வந்துட்டு அவங்க ரொம்ப பொறுமையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்காங்க. நிஜமாவே வந்து நமக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். ஏன் அப்படின்னா நம்மளே நிறையா கடைகளுக்கு போயிருப்போம்,
ஒரு பொருள் கேட்போம், இன்னொரு பொருள் நம்ம கேட்கும் போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அதெல்லாம் இப்போ இருக்கு இல்லை, ஸ்டாக் இல்லை, அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நம்மளே பார்த்துருக்கோம், அனுபவிச்சிருக்கோம். பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கண் எதிரில் நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க. இதோட வந்துட்டு அவங்க இது மூணாவது பொருள் பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப பொறுமையாக ரொம்ப காமாக அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது நல்ல ஒரு விஷயம் இல்லைங்களா? இப்போ நம்ம சிபியு பற்றி பார்க்கலாம், அதில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்றத பற்றி சேகர் சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இங்கே வச்சிருக்கிற சிஸ்டம் எல்லாமே வந்து பேசிக் கான்ஃபிகரேஷன் வந்து எல்லாமே இருக்குது. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா 4000 20000 வரைக்கும் யூஸ்டு லேப் டெஸ்க்டாப்ஸ் எல்லாமே ரெடி ஸ்டாக்ல இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா கோர்ட்டுடைய சிஸ்டம். ஹெச்பியில் பார்த்தீங்கன்னா DDR2 4GB ரேம் இருக்கும், 160GB ஹார்ட் டிஸ்க் கூட இருக்குது. இது கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4500 கொடுத்துட்ருக்கோம், ரீட்டெயிலில் கொடுத்துட்ருக்கோம். இது வெளியிலலாம் பார்த்தீங்கன்னா 5000-6000 வரைக்கும் செல் பண்ணுறாங்க. நம்ம ஹோல்சேலில் 4000 செல் பண்ணுறோம். இது என்னங்க சார், ரொம்ப சின்னதாக இருக்குது, இது என்ன ப்ரைஸ் வருது? இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16500 வருது. இது பார்த்தீங்கன்னா 1 இயர் வாரண்டியோடய கிடைக்கும். i5 8th ஜென்ரேஷனு 4GB ரேம் இருக்கும், 500GB ஹார்ட் டிஸ்க் கூட இருக்குது, வித் விண்டோஸ் 10 கிடைக்கும். ரொம்ப பாக்கெட்டில் போடுற மாதிரி இருக்கும் சிஸ்டம். சூப்பர் சூப்பர். நெக்ஸ்ட்டு நிறைய சிபியூஸ் இருக்குது, அப்படியே ஒன்றுன்னா சொல்லுங்களேன், நானும் தெரிஞ்சுக்கிறேன். சிஸ்டம் பார்த்தீங்கன்னா i5 இருக்குது, i7 இருக்குது. கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி, ஸ்டூடெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கேமிங் சிஸ்டம் எல்லாமே ரெடி ஸ்டாக்ல இருக்கும். சிஸ்டம் பார்த்தீங்கன்னா 1 lakh வரைக்கும் இருக்குது நம்மக்கிட்ட. செகண்ட்ஸ்லையும் கிடைக்கும், நியூவிலும் கிடைக்கும் சிஸ்டம்ஸ். பொதுவாக எடிட்டிங்காகவும் கேமிங்காகவும் தான் சிஸ்டம் வந்து நாங்கள் இப்போ பார்ப்போம் வருவோம். நீங்கள் வந்து பர்டிகுலராக அதில் வந்து எது சஜஸ்ட் பண்ணீங்க? இப்போ நார்மலாக வர பீப்புள் பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனிஸ் ஸ்டாஃபுங்களாம் வந்தாங்கன்னா நார்மல் ப்ரோக்ராமிங் ஓரியன்டாக போவாங்க. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இன்டெல் சைடில் ரெஃபர் பண்ணுவோம். அதே கேமிங் சைடோ எடிட்டிங் பர்பஸ் வந்தாங்கன்னா ரைசன் சைடு தான் மோஸ்ட்லி ரெஃபர் பண்ணுவோம். ஏன்னா ரைசன் சைடு போனீங்கன்னா தான் கேமிங்க்கு எடிட்டிங்கு நல்லாயிருக்கும். அது பேசிக் ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 30000 பட்ஜெட்லேருந்து ஒரு 65000 போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் சிஸ்டம்ஸ், கேமிங்க்கும் சரி எடிட்டிங்கும் சரி. அது ஐடி பீப்புள் எதிர்பார்க்குற மாதிரி இன்டெல் சைடில் எடிட்டிங் பர்பஸ் இல்லாமல் நார்மல் பர்பஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்மக்கிட்ட 13000 25,000 இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தான் கஸ்டமர்ஸ் கிட்டேயும் அவங்க வந்து ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ப்ரீவியஸாகவே நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம சிபியூ ஃபுல்லாக பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்சசரிஸ் பற்றி பார்க்கலாம். அதாவது இப்போ நான் வந்து இப்போ மவுஸ் எடுக்கிறேன், இல்லை நான் கீபோர்டே ஒன்று வாங்குறேன் அப்படின்னா, நீங்கள் அப்போ தெரிஞ்சவங்கன்றது இல்லாமல் பர்டிகுலராக உங்களுக்கு வந்து இது நான் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற விஷயம் நீங்கள் சொல்வீங்க இல்லைங்களா, அதில் நீங்கள் எதை சஜஸ்ட் பண்ணுவீங்க? அண்ட் உங்களுக்கு இதில் ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட் அப்படின்னா நீங்கள் எதை சொல்வீங்க? நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா கீபோர்டு மவுஸ் எல்லாமே வந்து லோ ரேஞ்சிலேருந்து ஹை ரேஞ்சு வரைக்கும் இருக்குது. கீபோர்டு மவுஸ் பார்த்தீங்கன்னா 90 rupees 600 rupees வரைக்கும் இருக்குது. நார்மலாக கீபோர்டு பார்த்தீங்கன்னா இந்த கீபோர்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 180 rupees தான் கஸ்டமர் ப்ரைஸு. அது ரீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா 220-250 வரைக்கும் சேல் பண்ணிட்டுருக்காங்க. அதே வந்து பிராண்டட் மவுஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து என்னுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 280 rupees நாங்கள் சேல் பண்ணிட்டுக்கிறோம். கஸ்டமர் பார்த்தீங்கன்னா 350 வரைக்கும் சேல் பண்ணுறாங்க நார்மலாக. நாங்கள் பெங்களூர் ப்ரைஸுக்கு எல்லாமே ரீட்டெயிலில் கொடுக்குறத விட பெங்களூர் ப்ரைஸ்க்கு அப்படியே தரும் கஸ்டமருக்கு. ஓகேங்களா? ஓகே சார். இப்போது இந்த கீபோர்டு வந்து நீங்கள் 180 சொன்னீங்க. இப்போது ரெகுலராக யார் வந்தாலுமே உங்களுக்கு இந்த ரேட்டு தான், 180 தான். ஓகே, இப்போ இது ஓப்பன் பண்ணிக்காமீங்க பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கீபோர்ட் வந்து நம்ம வெளியில் எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம பார்த்துருக்கோம். அதாவது நிறைய கடைகளில் நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா. ஆனால் இந்த இடத்துல வந்து 180 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் பொதுவாக வந்து வெளியில் நம்ம கடைகளை நம்மளே வாங்கியிருக்கோம். ஈவன் நானே வாங்கியிருக்கேன் 250-300 அந்த ப்ரைஸில் தான். ஸ்டார்டிங்கே நான் அப்படி தான் நினச்சிருக்கேன். ஆனால் இப்போ வந்துட்டு இதே கீபோர்ட் வந்து இங்கே 180 அப்படின்றது ரொம்பவே ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸ்னு தான் எனக்கு தெரியுது. ஸோ பார்க்குற உங்களுக்கும் வந்து கண்டிப்பாக இது தெரியும் அப்படின்றத நினைக்கிறேன். இப்போ ஒரு சிஸ்டம் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னு வைங்களேன், சடனாக இப்போ வந்துட்டு சிஸ்டம் ஹேண்டில் பண்ண தெரியாதவங்களும் இருப்போம். அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஒரு சிஸ்டம் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும், பொதுவாக சிஸ்டமில் வந்துட்டு என்ன ப்ராப்ளம்ஸ் வந்து அடிக்கடி வருது? இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா சிஸ்டம் வாங்கிட்டு போகிறாங்கன்னா பேசிக்காக வந்து சிஸ்டத்தோட யூபிஎஸ் யூஸ் பண்ணாங்கன்னா சிஸ்டம் மோஸ்ட்லி ப்ராப்ளம் வராது. நார்மலாக வந்து 3 months ஒரு டைமு, 4 months ஒரு டைம் வந்து நார்மல் ஜென்ரல் சர்வீஸ் பண்ணாங்கன்னா சிஸ்டம் மோஸ்ட்லி ப்ராப்ளம் வரவே வராது. அப்போது சிஸ்டம் யூஸ் வாங்குகிறோம் அப்படின்னாலே யூபிஎஸ் கண்டிப்பாக வாங்கி தான் ஆகணும்.
அப்படி யூபிஎஸ் வாங்கல அப்படின்னா என்னென்ன பர்டிகுலரான ப்ராப்ளம்ஸ் வரும்ன்றதையும் கொஞ்சம் சொல்லுங்க சார். ஏன்னா நிறைய பேர் தெரியறதில்ல, ஈவன் எனக்கும் தெரியாது. இப்போ மோஸ்ட்லி வந்து யூபிஎஸ் யூஸ் பண்ணலன்னா நார்மலாக வந்து பவர் வந்து எப்படி மாறும், வோல்டேஜ் மாறும்னு சொல்ல முடியாது. மெயினாக வந்து எஸ்எம்பி ஷார்ட் ஆகும். எஸ்எம்பி ஷார்ட் ஆனால் ரேம் ஸ்லாட்டு, இப்போ நார்மலாக வந்து ப்ராசஸர் ஸ்லாட்டு ஷார்ட் ஆகும். அதனால் பேசிக்காக வரவங்களுக்கு தெரியாது. மெயினாக யூபிஎஸ் போட்டானா சிஸ்டம் மோஸ்ட்லி கம்மியாகும், ப்ராப்ளம் சால்வ் ஆகும். ஓகே சார், சூப்பர். இப்போ வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன், ஒரு சிஸ்டம் வந்துட்டு நம்ம வாங்கும்போது கம்பல்சரி வந்து யூபிஎஸ் கண்டிப்பாக நமக்கு தேவை அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னா வோல்டேஜ் சப்போர்ட் நமக்கு கரெக்டான ஒரு முறையில் கிடைக்கல அப்படின்னா, சடனாக பவர் ஆஃப் ஆயிடுச்சுன்னா என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் வரும் அப்படின்றதையும் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக ஒரு சிஸ்டம் நம்ம வாங்கினோம் அப்படின்னா யூபிஎஸ்ன்றது நமக்கு மஸ்ட். சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் மட்டும்தான் பண்ணுறீங்களா, இல்லை ஃபர்தராக இல்லை வேறு ஏதாவது நீங்கள் இதில் அடிஷ்னலாக பண்ணுறீங்களா? இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா சேல்ஸு சர்வீஸ் பண்ணிட்டுக்கிறோம், அது இல்லாமல் ரெண்டல் பண்ணிட்டுக்கிறோம், அது இல்லாமல் அவுட் சைடு சர்வீஸும் பண்ணிட்டுக்கிறோம். இப்போ வந்து ரெண்டல் பார்த்தீங்கன்னா கம்பெனி சைடு ரெண்டல் கொடுப்போம், அதே சர்வீஸ் பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன் டைம் பேமெண்ட்டில் சர்வீஸும் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம. ஓ, சேல்ஸ் அண்ட் சர்வீஸும் இல்லாமல் ரெண்டல் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க. வேறு ஏதாச்சும் அடிஷ்னலாக இப்போது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு செட்டிங்ஸ் வந்து பண்ணுவோம் இல்லைங்களா, இப்போ ஒரு சிசிடிவியாக இருக்கட்டும் அந்த மாதிரி ஏதாச்சும்? அது நம்ம சிசிடிவி பண்ணிகிட்ருக்கோம், எல்லா சிசிடிவி பிராண்டட் எல்லா கேமராவும் சீப் அண்ட் பெஸ்ட்டில் இன்க்ளூடிங் ஃபிட்டிங் சார்ஜோடு பண்ணிகிட்ருக்கோம். எம்ப்ளாயர் அனுப்பிட்டு இருக்காங்க, பண்ணிகிட்ருக்கோம் நம்ம. ஓகே சார், இப்போது நானே ஒரு கம்ப்யூட்டர் வாங்குறேன்னே வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு சிஸ்டம் வாங்குறேன், அப்போது எனக்கு வந்துட்டு சடனாக வந்துட்டு அதை எனக்கு ஹேண்டில் பண்ண தெரியல, அது ரிப்பேர் ஆகிடுச்சு, அப்போது நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுவீங்க? அந்த அந்த ஃபஸ்ட்டு இதுலேருந்தே நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணுவீங்களா, இல்லை என்ன என்ன பெனிஃபிட் நீங்கள் வச்சுருக்கீங்க? இப்போ சிஸ்டம் நம்மக்கிட்ட செகண்ட்ஸ் வாங்குறாங்கன்னா மூணு சர்வீஸ் ஃப்ரீயாக கொடுப்போம், த்ரீ மந்த் வாரண்டியோட சிஸ்டம் ரெஃபர் பண்ணுறோம். அதே நியூ சிஸ்டம் வாங்குறாங்கன்னா ஒன் இயர் வாரண்டி சப்போர்ட்டும் நாங்கள் தரோம். மெட்டீரியல் சப்போஸ் என்ன இஷ்யூ வந்தாலும் நம்ம வாரண்டி சப்போர்ட்டில் க்ளைம் பண்ணி தரோம். எல்லா சப்போர்ட் எல்லாமே நாங்கள் எல்லாமே பண்ணிக்கிறோம். ஓகே சார், சூப்பர். இதெல்லாம் என்னங்க சார்? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேபினட்ஸ், சிஸ்டம் அசம்பிள் பண்ணுறவங்களுக்கு, கேமிங் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த கேபினட் எல்லாமே பண்ணிக்கிறோம். சீப் அண்ட் பெஸ்ட் நம்மக்கிட்ட 1200 த்ரீ தௌசண்ட் 8000 வரைக்கும் கேபினட் இருக்குது நம்மக்கிட்ட. கேமிங்லேருந்து எல்லாமே இருக்குது நம்மக்கிட்ட. என்னென்ன மாடல் கேட்குறாங்களோ எல்லா மாடல் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. ஆர்டர் பேஸ்லேயும் நம்ம பண்ணித்தரோம். 1 lakh 2 lakh வரைக்கும் சிஸ்டம் கேட்டாங்கன்னா கூட நம்ம ஆர்டர் பேஸில் பண்ணித்தரோம். ஓகே சார், சூப்பர். இப்போ வந்து வெளியில் வந்து சொல்கிறாங்க, பொதுவாக வந்துட்டு கடைக்குள்ள நம்ம என்ட்ரி ஆனோம் அப்படின்னாலே ஒரு 30 to 40 minutes ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் எதனால் என்ன ரீசன்னு தெரிஞ்சுக்கலாமா? இப்போ நார்மலாக கஸ்டமர் வரவங்களாம் அவங்க ஒரு மைண்ட் செட்டில் வருவாங்க. நம்ம கடைக்குள்ள வந்துட்டாங்கன்னா அவங்க என்ன ஒன்று தெரிஞ்சுக்கிறதுக்கே நிறைய நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் ஒவ்வொன்றும். இப்போ நார்மலாக வந்து பேசிக்காக ஒரு 3000 to 4000 சிஸ்டம் வராங்கன்னா அவங்களோட ஸ்டாட்டிஸ்ஃபை என்னவா அதுக்கேற்ற மாதிரி சிஸ்டம் நீட்டாக பண்ணித்தரோம். அதனால் டைம் ஆகும், மற்றபடிக்கு அதெல்லாம் மற்றபடி எதுவும் இல்லை. ஓகே, சூப்பர். அதாவது நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா 30 to 40 minutes வந்து ஏன் டிலே ஆகுது அப்படின்ற விஷயம் வந்து நான் கேட்டிருந்தேன். அவர் சொன்ன விஷயம் வந்து உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு கம்ப்யூட்டர் நம்ம வாங்க வரோம் அப்படின்னா அடிஷ்னலாக என்ன தேவை, அவங்களுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, என்னென்ன இல்லை அப்படின்ற விஷயத்த எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால தான் எங்களுக்கு அந்த லேட் ஆகுது, மற்றபடி எங்களுக்கு எந்த லேட்டும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உண்மையிலே வந்து உங்களுக்கு ரொம்பவே இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து பேசலாம். ஸோ இப்போ வந்து நம்ம உள்ளெல்லாம் பார்த்தாச்சு, அண்ட் இப்போ ஃபைனலாக வந்து பிரிண்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு தான் வந்து சார் வந்திருக்காரு. ஃபஸ்ட்டு சார் பற்றி என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். உங்களை பற்றி சொல்லுங்க. மேம், என் பேர் கோகுல். லாஸ்ட் 1 year டிஎன்எஸ் கம்ப்யூட்டரில் வேலை செய்கிறேன். ஓகே, நீங்கள் இங்கே என்னவா இருக்கீங்க சார்? சர்வீஸ் இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறேங்க. சர்வீஸ் இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறீங்க. ஓகே சார், பிரிண்டரை பற்றி எங்களுக்கும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரியாது. ஸோ நீங்கள் தான் வந்து இதை பற்றி சொல்லணும். ஓகே, பிரிண்டரில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கலரில் இருக்குது, பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்குது, லேசர் இருக்குது, கேட்டேஜ் போடுற மாதிரி பல மாடலில் இருக்குது. கஸ்டமருக்கு வந்து எந்த மாடல் தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம். சில பேர் வந்து மந்த்லி ஒன் ஒரு பிரிண்ட்டு ரெண்டு பிரிண்ட்டு இல்லை வீக்ஸ் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் லேசர் பிரிண்டர் தான் சஜஸ்ட் பண்ணுவோம். சில பேர் வந்து கலர் பிரிண்டர் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களும் நாங்கள் அவங்க கஸ்டமருக்கு என்ன தேவை பிரிண்டரோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம். ஓகே, இதில் எது எது என்னென்னது சொல்கிறீங்களா? ஓகே சார், இது என்னங்க சார்? பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸுங்க, உங்களுக்கு சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா, 2.1, 5.1 மாதிரி ஸ்பீக்கருங்க. அது இதுவும் ஸ்பீக்கர் தான். இது பார்த்தீங்கன்னா எபிசோனில் M200 ஒரு மாடல் இன்ட்ரூஸ் பண்ணியிருக்காங்க. புரியல சார், M200 மாடல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இங்க் பிரிண்டர் தான் சொல்லுவாங்க. கலர் இல்லாமல் பிளாக் இங்க் மட்டும் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி வரும். இந்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து இங்க் காஸ்ட் வந்து குறையும், ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து பிரிண்ட் குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும், பேஜஸ் உங்களுக்கு அதிகமாக வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா பிரதர் பிரிண்டர்னு சொல்லுவாங்க. இது இது வந்து டூப்ளக்ஸ் பிரிண்டர்னு சொல்லுவாங்க. ஸ்கேனிங்கு, நீங்கள் ஜெராக்ஸ் பேசிங் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இது என்னங்க சார், ரொம்ப குட்டியாக இருக்குது, இதுவும் பிரிண்டர் தானா? இதுவும் பிரிண்டர் தான் மேம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ
பில் போடுறதுக்கெலாம் கேட்குறாங்க இல்லைங்களா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில், அவங்களுக்கோசரம் லோ பட்ஜெட்டில் இருக்கிற பிரிண்டர் இது தான். இதுவும் அதோட ஓரியன்டட், இதுவும் ஸ்பீக்கர் தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெச்பி மாடல் இருக்குது. ஹெச்பி மாடலில் பார்த்தீங்கன்னா ஸ்கேனிங்கு பிரிண்டிங்கு ப்ளஸ் ஜெராக்ஸ் எல்லாமே வர மாதிரி வரும் உங்களுக்கு. வைஃபையோடு வந்துடும், வைஃபை டைரக்ட் பண்ணுற மாதிரி. நீங்கள் வந்து சிஸ்டமோட கனெக்ட் பண்ண அவசியமே கிடையாது, டைரெக்டாக உங்கள் மொபைல்லேருந்து பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்எஸ் கம்ப்யூட்டர்ஸில் வந்து பிரிண்டர்ஸே வந்து பல வெரைட்டிஸ் நமக்கு இப்போ காமிச்சிருக்காங்க. ஒன்று வந்துட்டு ஒரு ஒரு ரேட்டு, அதுவும் இல்லாமல் ஒன்று ஒரு ஃபீச்சர்ஸ்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக இது எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். சின்ன ஒரு ஜெராக்ஸ் கடைக்கே வச்சாலும் சரி, இல்லை மல்லிகை கடையிலே வந்துட்டு ஒரு பிரிண்டர் வைக்கணும் அப்படி நம்ம நினச்சோம் அப்படின்னாலுமே இந்த குட்டி பிரிண்டர் இருக்கு இல்லைங்களா, இது வந்து நமக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். ஃபர்தராக வந்து நமக்கு எல்லா விஷயத்துமே வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு சின்ன பாக்ஸில் வந்து அடைச்சிக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அந்த மாதிரியான ஒரு ஷார்ட்டாக சொல்லணும்னா அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இந்த பிரிண்டர். சார், இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இவ்வளோ நேரம் நம்ம எல்லாம் பேசணும் இல்லைங்களா, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வந்துட்டு நீங்கள் ஏதாவது ஆஃபர் வச்சுருக்கீங்களா, இல்லை என்ன பெனிஃபிட் அவங்களுக்கு? ஸ்டூடெண்ட்டுன்னு வந்தாங்கன்னா அவங்க என்ன ஸ்டேட்டஸ் போய் அது பண்ணிடுவோம். அது இல்லாமல் 1000 டிஸ்கவுண்ட்டோட பண்ணி தரோம். ஸ்டூடெண்ட் ஐடி கார்டு கார்டுனா 1000 பே டிஸ்கவுண்ட் பண்ணி தரோம் நாங்கள் சிஸ்டத்தில். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு லேப்டாப் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னாலுமே வந்துட்டு உங்களுக்கு 1000-1500 வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி தராங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டே இருங்க, மறந்துடாதீங்க. ஓகே சார், இப்போ சிஸ்டம்ஸ் லைனாக வந்து வச்சுருக்கீங்க, ஸோ இது என்னென்ன மாடல்ஸ் அண்ட் இதோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்றத சொல்லுங்கள். இது பார்த்தீங்கன்னா i3 6th ஜென்ரேஷன் லெனோவோ சிபியு ஆல் இன் ஒன். இது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா 49,000 இருக்குது. ஒன் இயர் வாரண்டியோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21,000 தந்துட்டுருக்கும் ரீட்டெயிலில். இது பார்த்தீங்கன்னா i7 6th ஜென்ரேஷன். இது பார்த்தீங்கன்னா கேமிங் யூசேஜ். இது பார்த்தீங்கன்னா 23,000 ஃபுல் சிஸ்டம் கொடுத்துட்ருக்கும். இது லைனில் இருக்கிற சிஸ்டம் பார்த்தீங்கன்னா i5 7th ஜென்ரேஷன், 4GB ரேமு, 500GB ஹார்ட் டிஸ்க்கு, 20-inch மானிட்டர். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 6 மந்த் வாரண்டியோடய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17,000 நெட்டு தந்துட்டுருக்கோம். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேட்குற 8GB ரேம்னா 8GB அப்கிரேட் பண்ணிடுவோம். 500 வேண்டாம், 1TB வேணா 1TB பண்ணி தரோம். கஸ்டமருக்கு என்ன ஸ்டேட்டஸ் போய் அது ஃபுல்ஃபுல்லாக பண்ணி அனுப்புறோம்ங்களா. இது பார்த்தீங்கன்னா i5 4th ஜென்ரேஷன். இது பார்த்தீங்கன்னா பெங்களூரில் என்ன ரேட் சேல் பண்ணுறோமோ அதே ரேட்டு பார்த்தீங்கன்னா 15,500 அப்டேட் தந்துட்டுருக்கோம் ஃபுல் சிஸ்டம்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா டிவெல் கோர் பேசிக் கான்ஃபிகரேஷன். இது வந்து ஸ்டூடெண்ட்ஸு யூசேஜ் ப்ளஸ் நார்மல் சிஸ்டமே பண்ணால் ஒரு பேக்கேஜை 7,500 பண்ணிட்டுருக்கோம். இப்போ ஒரு ஒருத்தருக்கு வந்துட்டு இது இது நல்லாயிருக்கும், இது யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது ஸ்டூடெண்ட்டுக்கு அப்படின்னு சொன்னீங்க, அதே மாதிரி ஒரு ஆஃபீஸ் யூஸ்க்கு ப்ளஸ் வந்துட்டு ஒரு ஒரு மேனேஜ்மெண்ட்டில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன சிஸ்டமை சஜஸ்ட் பண்ணுவீங்க? நார்மலாக பார்த்தீங்கன்னா கஸ்டமர் உள்ளே வராங்கன்னா அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தரதில்ல. அவங்க ஃபஸ்ட்டு என்ன யூசேஜ் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் சிஸ்டம் நாங்கள் பண்ணுவோம். என்ன சிஸ்டம் கேட்குறாங்களோ அது ஃபுல் பேசிக்காக அவங்களுக்கு கஸ்டமருக்கும் என்ன பட்ஜெட்டில் தேவைப்படுதோ அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொடுத்தேன். ஓகே சார், சூப்பர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லேப்டாப்ஸ் வந்து இங்கே ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கீங்க, ஸோ இதை பற்றியும் சொல்லுங்கள், தெரிஞ்சிக்கலாம். இந்த லேப்டாப்ஸ் பார்த்தீங்கன்னா பேசிக் சோனி பிராண்டடு, அவிட்டா பிராண்டு. இது பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் பர்பஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா 20,000 நெட்டு, 4GB ரேம் இருக்கும், 128GB SSD இருக்கும், ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். பேசிக் யூசேஜுக்கு இது ஓகே. இது பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் சீரீஸ். இது லேப்டாப் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து 80K எபோதாக இருக்கும், 80,000 எபோதாக இருக்கும். நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா இது லேப்டாப்லாம் 20,000 28,000 வரைக்கும் நல்லா இருக்குது. 6 மந்த் 1 இயர் வாரண்டியோட ரீபர்ஸ் லேப்டாப் எல்லாமே தந்துட்டுருக்கோம் நாங்கள். இப்போ எனக்கே வந்துட்டு இப்போ இதில் ஒரு லேப்டாப் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்னு வைங்களா, நீங்கள் வந்துட்டு இப்போ எனக்கு என்னென்ன நீங்கள் சொல்வீங்க? அதாவது இந்த லேப்டாப் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது நல்லாயிருக்கும், நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும்னு சொல்வீங்கல்ல, ஸோ அதில் நீங்கள் எது எனக்கு சஜஸ்ட் பண்ணுவீங்க? இப்போ கஸ்டமர் நார்மலாக வந்துட்டு இருக்காங்கன்னா ஐடி பீப்புள் வராங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். நான் வந்து 24/7 யூஸ் பண்ணுவேன், ஒரு நாளைக்கு 10 hours 12 hours யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா i5 6th ஜென்ரேஷன், 8GB ரேம் இருக்கும், 500GB ஹார்ட் டிஸ்க் கூட இருக்குது. ரொம்ப பேக்கப் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்பீடாக இருக்கும், ப்ளஸ் கேரி பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஹேண்ட் பேக்கில் தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். இந்த லேப்டாப்லாம் பார்த்தீங்கன்னா 48,000 68,000 போயிட்டுருக்கு நியூ. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 23,000 கொடுத்துட்ருக்கும் நார்மலாக. அப்போ இதோட ரேட் வந்து 23,000. அப்போ டெல் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 27,000 ப்ளஸ் 6 மந்த் வாரண்டியோட தந்துட்டுருக்கோம்.
ஓகே, இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம், ஒரு ஒரு லேப்டாப்பும் சரி, ஒரு ஒரு சிஸ்டம்ஸுடைய ரேட்டும் சரி, உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு அஃபோர்டபுளாக இருக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கே தோணியிருக்கும் இல்லைங்களா? அண்ட் அது மட்டும் இல்லாமல் நமக்கு என்ன தேவை அப்படின்ற விஷயத்த வந்து அவங்க தெளிவாக நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு ஐடியாவோட உள்ள என்ட்ரி ஆனாலுமே இல்லைங்க உங்களுக்கு இது செட் ஆகாது, இதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ற விஷயத்த தெளிவாக வந்து நமக்கு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. கண்டிப்பாக வந்து இது நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே வியூவர்ஸ், நமது எம்என் டிவியில் இன்னைக்கு கடைக்கு போகலாமா நிகழ்ச்சியில் வந்து டிஎன்எஸ் கம்ப்யூட்டர்ஸ் பார்த்தோம், நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், உங்களுக்கும் வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் வேற ஒரு கடையில் கடைக்கு போகலாமா நிகழ்ச்சியில் சந்திப்போம். அண்டில் தென், சி ஃப்ரம் கீர்த்தி சைனிங் ஆஃப், பை பை.